எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வாட் டைப் ஆஃப் ட்ரேடர் யூஆர் அண்ட் வாட் டைப் ஆஃப் ட்ரேட்ஸ், என்ன டைப் ஆஃப் ட்ரேட் இருக்குது, நீங்கள் அதில் என்ன மாதிரி ட்ரேடர் அப்படிங்கிற வீடியோ தான். மூணு டைப் ஆஃப் ட்ரேட்ஸ் இருக்குங்க, டே ட்ரேட், ஸ்விங் ட்ரேட் அண்ட் பொசிஷன் ட்ரேட். இப்போ நிறைய பேர் நம்ம சொல்லிகிட்ருக்கோம், சார் பொசிஷன் ட்ரேட் அப்படிங்கிறோம், ஸ்விங் ட்ரேட்னா என்ன தெரில, டே ட்ரேட்னா என்ன தெரில அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை இப்போ கிளியர் பண்ணணும். எப்படி டே ட்ரேட், டே ட்ரேட் அப்படிங்கிறது இன்ட்ரா டே, அதில் இன்னொன்று இருக்குது ஸ்கேல்பிங். ஸோ இன்ட்ரா டே பண்ணும்பொழுது இன்றைக்கி எடுக்கக்கூடிய ஒரு பொசிஷனை கண்டிப்பாக இன்றைக்கே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராஃபிட் லாஸஸ் இருக்கோ அது ஒரு மீடியமான விஷயமாகவே இருக்கும். ஆனால் அன்றைக்கி பொசிஷனை அன்றைக்கே கட் பண்ணிவிடுவாங்க, ரிஸ்க் ரேஷியோவை அன்றைக்கே கட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடர்ஸ் தான் டே ட்ரேடர்ஸ். அதே ஒரு ஸ்விங் ட்ரேட், ஒரு ஸ்விங் ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் அல்லது ஒரு 15 நாள் இல்லை ஒரு 3 வாரம் அவ்வளோதான், அதுக்குள்ளே மட்டுமே தான் அவங்களுடைய ட்ரேட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரிவர்சலும் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ்லேயும் அவங்களோட என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது எடுக்கக்கூடிய பீரியட் ரொம்ப இன்டர்மீடியேட்டாக இருக்கும், ஒரு சின்ன குறுகிய காலகமாகவே இருக்கும். ஆனால் ஒரு பொசிஷன் ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு பை பண்ணால் அந்த பையை ஒரு ட்ரெண்ட் ஃபுல்லாகவே ஹோல்ட் பண்ணுவாங்க. அது ஒரு நாளாகவும் இருக்கலாம், பல வாரங்களாக இருக்கலாம். ஆனால் சில பேர் அந்த பொசிஷன் ட்ரேடுங்கிறதுக்கான ஒரிஜினல் விஷயமே அந்த ட்ரெண்ட் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னால், ஒரு க்ரூட் ஆயில் எடுத்தீங்க அப்படின்னா குறைந்தது ஒரு 1000 பாயிண்ட்லேருந்து ஒரு 1200 பாயிண்ட் வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் நடக்கும் எம்சிஎக்ஸ் ரேட்டில். ஸோ அவ்வளோ தூரமும் அதை ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரேடர்ஸ் தான் பொசிஷன் ட்ரேட்ஸ். ஸோ இவங்க பார்க்கக்கூடிய டைம் ஃப்ரேம்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாருமே கேட்குறீங்க, ஒரு க்வெஸ்சன் கேட்குறீங்க. ஸோ அது என்ன, டே ட்ரேட் பண்ணுறவங்க அதாவது இன்ட்ராடே ஸ்கால்பிங், அது ரெண்டு வெரைட்டி இருக்குது, அது நம்ம தனியாக பார்க்கலாம். ஒரு டே ட்ரேட்டில் இருக்கிறவங்க 1 மினிட் ஷார்ட்லேருந்து ஒரு 1 ஹவருக்கு கம்மியாக இருக்கக்கூடிய 45 மினிட்ஸ் ஷார்ட்டு, 30 மினிட்ஸ் ஷார்ட்டு, 15 மினிட்ஸ் ஷார்ட்டு, 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், இந்த மாதிரி ஒரு இன்ட்ராடே பொசிஷன் எடுக்கிறதுக்காக, செட்டப்ஸ் கிடைக்கிறதுக்காக ட்ரேட் பண்ணுறது உங்களை வந்து டே ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு ஸ்விங் ட்ரேடர்ஸ் பார்க்கக்கூடிய டைம் ஃப்ரேம் 1 ஹவர் அண்ட் அபோவ். ஆனால் மெயினாக அவங்க பார்க்கக்கூடிய டைம் ஃப்ரேம்ஸ் 4 ஹவர் அண்ட் டே. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா 1 ஹவர் உங்களுக்கு அது செட் ஆகும். 4 ஹவர்ஸில் ஒரு என்எஸ்சி மார்க்கெட்டில் 2 கேண்டில்ஸ் தான் கிடைக்கும். ஸோ பட் ஆனால் ஒரு கமாடிட்டி மார்க்கெட்லேயோ அல்லது ஒரு காமர்ஸில் இருக்கக்கூடிய மார்க்கெட்ஸ்லேயோ நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க, கரன்சிஸ் டாலர்ஸ் இருக்க மார்க்கெட்டில் பண்ணிங்கன்னா ஒரு 6 to 7 கேண்டில்ஸ் கிடைக்கும், 6 கேண்டில்ஸ் கிடைக்கும் 1 டேக்கு 6. ஸோ அதனால் 4 ஹவர்ஸும் டெய்லியும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய செட்டப்ஸ் கிடைக்குதான்னு சொல்லி சேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பொசிஷன் ட்ரேடர் அப்படிங்கிறவங்க கம்பல்சரி டே அண்ட் வீக் சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணால் தான் அவங்க பொசிஷன் ட்ரேடர்ஸ். அவங்க தேவையில்லாத அன்வான்ட் ஸ்பைக் ஸ்விங்ஸ் அந்த டேயில் பெருசாக தெரியாது. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் காமாக ட்ரேட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஒரு பொசிஷனை கொண்டு போகிறதுக்கு வீக் சார்ட்டை தான் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த எந்த வித ட்ரேட் பண்ணாலும் நமக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, 3 விஷயம், அதாவது டிசிசிவ், டிசிப்ளின், டிலிஜியன்ஸ். ஸோ அப்படின்னா என்ன, ஒரு டிசிசிவ் அப்படிங்கிறது ஒரு உறுதியாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு ட்ரேட் பண்ணும்பொழுது சோசியல் மீடியாவில் போயிட்டு நீங்கள் ஒரு பை ஆர்டர் போட்டு ஒரு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஒரு டெலகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ போயிட்டு நீங்கள் அங்கே போய் நம்ம பை பண்ணியிருக்கோம், இங்கே எல்லோரும் பை சொல்லியிருக்காங்களா, இந்த மாதிரி சேஸ் பண்ணாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த டிசிசிவ்னஸ், அந்த உறுதியான முடிவு செய்யும் ஆற்றல் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அந்த ட்ரேட்குள்ளே போங்க. அது நீங்கள் டே ட்ரேட் பண்ணாலும், ஸ்விங் ட்ரேட் பண்ணாலும், பொசிஷன் ட்ரேட் பண்ணாலும் அது கம்பல்சரி தேவை. அதே மாதிரி ஒழுக்கம், நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஒன்று வச்சு தான் ட்ரேட் பண்ணுவீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியை எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள்.
அதே மாதிரி டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு முறை லாஸ் ஆகிடுச்சு, ஓகே இப்போ ட்ரேட் பண்ணோம் ஒரு செட்டப்ஸ்க்காக அது லாஸ் ஆகிடுச்சி, பரவாயில்ல திருப்பியும் ட்ரேட் பண்ணுற லாஸ் ஆகி, அந்த விடாமுயற்சியுடன் அதை கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் விதிகளை பின்பற்றியே ஆகணும், அப்போ தான் நீங்கள் ட்ரேடில் ஒரு நல்ல சக்ஸஸ் ரேஷியோவுக்கு வர முடியும். ஓகேங்களா, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய ஃபேஸ்புக் லிங்க்கும் டெலகிராம் லிங்க்கும் சேனலுடைய லிங்க்கும் இருக்கும். அது இல்லாமல் பக்கத்தில் இன்னொரு பர்சனல் லிங்க்கும் கொடுத்துருப்போம். அது எங்களை தொடர்பு கொள்ளணும் இல்லை எங்ககிட்ட பேசணும் டெலகிராம் மூலமா அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுடைய சர்ச் இன்ஜினில் போட்டிங்கன்னா, டெலகிராம் சர்ச் இன்ஜினில் போட்டிங்கன்னா எங்களுடைய ஐடி காட்டும், நீங்கள் அதில் வந்து எங்கள் கூட சேட் பண்ணலாம், பேசலாம். இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ அல்லது ஏதாவது கருத்து தெரிவிக்கிறனாலோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை ப்ளேஸ் பண்ணலாம். தேங்க்யூ.